கோவையில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என மாவட்ட ஆட்சியர் சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கோவையில் 10.78 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகளில் டோக்கன்கள் வழங்கப்பட்டு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள தெப்பக்குளம் வீதியில் ராமலிங்கம் சவுடேஸ்வரி கூட்டுறவு பண்டக சாலையில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசு அறிவித்த 21 பொருட்களும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறதா என்பதையும் பொருட்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்கு வந்த பொதுமக்களிடம் பொருட்களின் தரம் குறித்து அவர் கேட்டறிந்தார்.